ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃப்ரெஷராக 6 மாதத்தில் நீங்கள் கல்ஃப் கண்ட்ரீஸ் போகலாம். எஸ் சத்தியமாக அது உண்மை தான். ஸோ இது என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், கபிலன் குமரவடிவேல். உண்மையாகவே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 6 மாதத்தில் நீங்கள் கல்ஃப் கண்ட்ரீஸ் போக முடியும். பட் கல்ஃப் கண்ட்ரீஸ் நீங்கள் போகிறது என்ன மாதிரியான வேலைக்கு போக போகிறீங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான வேலைகள் இருக்கும், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து HVAC டெக்னீஷியனாக தான் நீங்கள் ஜாப்புக்கு போக போகிறீங்க. எஸ், அதுக்கு வந்து ஒரு 6 மாதம் டைம் எடுக்கும் நீங்கள் கல்ஃப் கண்ட்ரி போகிறதுக்கு. ஸோ 6 மாதத்தில் நீங்கள் கல்ஃப் கண்ட்ரிக்கு ஒரு HVAC டெக்னீஷியனாக நீங்கள் போய் ஒர்க் பண்ண போகிறீங்க, அதுதான் அந்த வீடியோ. ஓகே, ஸோ HVAC டெக்னீஷியனாக நீங்கள் 6 மாதத்தில் நீங்கள் வந்து கல்ஃப் கண்ட்ரி போகணும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 6 மாதமாவது இந்த ஃபீல்டுக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டெக்னீஷியனாக போய் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ டெக்னீஷியனாக போய் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஸோ நீங்கள் இந்த 6 மாதம் நீங்கள் ஒரு டெக்னீஷியனாக போய் ஒர்க் பண்ணணும், இங்கே இந்தியாவுக்குள்ளேயோ தமிழ்நாட்டுக்குள்ளேயோ இல்லை எங்கனாலும் நீங்கள் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு HVAC பற்றின ஒரு பேசிக் நாலேஜஸ் கண்டிப்பாக இருக்கணும், நாலேஜு. ஓகே, அந்த நாலேஜை கொடுக்கறதுக்கான ஒரு கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. ஓகே, இந்த சவுதிக்கு நீங்கள் போகணும், சாரி சவுதி இல்லை, கல்ஃப் கண்ட்ரிக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜஸ் இருக்கும், டிக்கெட், விசா, இந்த மாதிரி நிறையா சார்ஜஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகலாம். இது இல்லாமல் ஒரு 5000 ரூபா முன்ன பண்ண ஆகும், அது தனி, அதை என்னென்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ 1 லட்ச ரூபா உங்களுக்கு செலவாகும். சார், 1 லட்ச ரூபா கொடுக்குறதா இப்போவே அப்படின்னா கிடையாது, தேவையும் கிடையாது, சரிங்களா? ஓகே, இது என்ன ப்ராசஸ், எப்படி நம்ம பண்ண போகிறோம், எப்படி ஒரு ஃப்ரெஷராக நம்ம வந்து அப்ராடுக்கு HVAC டெக்னீஷியனாக வேலைக்கு போக போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஓகே, ஸோ இதில் எப்படி நாங்கள் அந்த ப்ராசஸ் வச்சுருக்கோம், ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மந்த் ட்ரைனிங் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த ட்ரைனிங்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 20,000. எஸ் 1 மந்த் ட்ரைனிங்கு, ட்ரைனிங்கான ஃபீஸ் வந்து 20,000. இந்த ட்ரைனிங் பீரியடில் வந்து உங்களுக்கு அக்கமடேஷன் ப்ரொவைட் பண்ணிடுவோம், ஓகேங்களா? அக்கமடேஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவோம், ஃபுட்டு நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஓகே, 1 மந்த் ட்ரைனிங் பக்காவா? ஓகே, முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 6 மாதம் இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணணும். இட்ஸ் கால்ட் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்டும் கிடைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 இருக்கும், ஓகேங்களா? 10,000-15,000 உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் இருக்கும். ஸோ இதில் அக்கமடேஷன் கொடுப்பாங்களா, ஃபுட்டு கொடுப்பாங்களா அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் கம்பெனி, டிபெண்ட்ஸ் ஆன் சைட். அதை நான் இப்போ கன்ஃபார்ம் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில கம்பெனிஸ் வந்து அக்கமடேஷன் அரேஞ்ச் பண்ணி ஃபுட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க, இல்லாட்டி ஃபுட் அலோன்ஸ் கொடுப்பாங்க சில பேர், இல்லைனா ஃபுட்டு அக்கமடேஷன் எல்லாமே கம்பெனி கொடுக்கும், ட்ரான்ஸ்போர்ட் பண்ண கம்பெனி கொடுத்து உங்களுக்கு சைட்லேயே போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 6 மாதம் நீங்கள் வேலை கற்றுக்கணும், ஓகேவா? ஏன்னா அங்கே நீங்கள் கல்ஃப் போகணும் அப்படின்னா வேலை தெரியாமல் நம்ம போக முடியாது இல்லையா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் வேலை கற்றுக்கணும். ஸோ வேலை கற்றுக்கிறதுக்கான 1 மாதம் தான் இந்த 6 மாதம், ஓகேங்களா? ஸோ அந்த 6 மாதத்துக்கு உங்களுக்கு 10-15 ஸ்டைஃபண்ட் இருக்கும், ஓகே இருக்குது, 6 மாதம் வேலை செஞ்சாச்சு. இதுக்கப்புறமா உங்களுக்கு விசா ப்ராசஸ், டிக்கெட் ப்ராசஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ அந்த விசா பண்ணுறது, அந்த பர்மிட், ஒர்க் பர்மிட் வாங்குறது, அந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்ஸு, இது எல்லா ப்ராசஸையும் முடித்து உங்களுக்கு வந்து விசா கைக்கு வரும். விசா ரெடி, விசா ஸ்டாம்ப் ஆயிடுச்சு, உங்கள் பாஸ்போர்ட்லாம் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே ஸ்டாம்ப் ஆகிடும். விசாலாம் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பேலன்ஸ் உள்ள 80,000 ரூபாயை அப்போ கட்டினா போதும். எஸ், உங்களுக்கு ஜாப் கிடச்சதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த 80,000 ரூபா கட்டினா போதும். ஓகே சார், இங்கேருந்து நான் அங்கே போகிறேன், அங்கே போனால் எனக்கு சம்பளம் எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னா, ஐயா இனிஷியலாக எடுத்த உடனே நிறைய சம்பளம் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம இப்போ தான் ஃப்ரெஷர், அதனால் உங்களுக்கு ஒரு 30,000-60,000 இருக்கலாம், ஓகேவா? 30,000 இருக்கும், 60,000 இருக்கும். சார், யாருக்கு 30,000 கொடுப்பாங்க, யாருக்கு 60,000 கொடுப்பாங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்கில்டாக இருக்கீங்க 6 மாதத்தில் அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுக்கு 30-40 ஆவரேஜே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 40,000 ரூபா சம்பளமாக அது மினிமம் இருக்குது, நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் இன்டர்வியூ போய் நீங்கள் பேசிடுவீங்க. ஸோ இன்டர்வியூலேயே உங்களுக்கு எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதை தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது வந்து இன்டர்வியூ கிடையாது, ஆக்சுவலாக ஒரு மீட்டு. ஸோ உங்களுக்கு ஒர்க் கண்டிஷன் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன ஆஃபர் பண்ணுறோம், நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணும், என்ன ஒர்க் கல்ச்சர், இதெல்லாம் தான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம அந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது சொல்லி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இது எல்லாம் உங்களுக்கு எல்லா கண்டிஷன்ஸும் சொல்லிடுவாங்க. அப்போ நீங்கள் சேலரியெலாம் நெகோசியேட் பண்ணி ஒரு 40-45 அந்த ரேஞ்சில் நீங்கள் தாராளமாக கேட்க முடியும் ஒரு ஃப்ரெஷராக. ஓகே, ஸோ இதை கேட்டுட்டு இதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்ராட் போக போகிறோம். அப்ராட் போனதுக்கப்புறமா அங்கே வந்து ஃபுட் அக்கமடேஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மேக்ஸிமம் ஃபுட் அக்கமடேஷன் எல்லாமே அங்கே ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்ராடை பொறுத்தளவுக்கு ஃபுட்டு கொடுக்கல அப்படின்னா அதுக்கான அலவுன்ஸ் தனியாக கொடுக்குறாங்க.
ஓகே. ஸோ இதுதான் ஒர்க்கு. ஆக்சுவலாக ஹச்விஏசி டெக்னீஷியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இதில் வந்துகிட்டு இருக்குது. ஒரு காலத்தில் இதிலையெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை, இதெல்லாம் படிக்காதீங்கன்னு நான் சொன்னேன். பட் நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்படியே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துகிட்டு இருக்குது. நீங்கள் என்னுடைய பழைய வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இது எல்லாமே இதிலெல்லாம் வேலை இல்லைன்னு சொன்னதே நான் தான். இப்போ என்னால் இதிலெல்லாம் வேலை இருக்குன்னு சொல்கிறது நான் தான். ரீசன் என்னென்னா இப்போ இருக்குது, ஓகேவா? அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இன்றைக்கி இருக்குது, இருக்கிறனால தான் உங்களுக்கு நான் இதை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன். ஓகே. ஸோ இதுதான் இதோடைய ப்ரொசீஜர். இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மட்டும்தான் நடக்கும். சென்னையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகிற டேட் வந்து வர 20ஆம் தேதி, ஓகேங்களா? 20/9/2023 தான் இந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து லிமிட்டட் சீட்ஸ் தான், ஒன்லி 10 கேண்டிடேட் தான் நாங்கள் எடுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னும் 7 சீட் தான் அவைலபிள் இருக்குது. அதனால் உங்களுக்கு அப்ராட் போகணும்னு உண்மையாகவே விருப்பம் இருந்துச்சு, அப்ராட் நான் சீக்கிரமாக போகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம், ஹச்விஏசி. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஹச்விஏசி டெக்னீஷியனாக போவீங்க, நாட் டிசைன் இன்ஜினியர். நிறைய பேர் என்னென்னா ஹச்விஏசி டிசைன் இன்ஜினியராக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பீங்க. இது டிசைன் இன்ஜினியர் வேலை கிடையாது, டெக்னீஷியன் வேலை. இதில் போய் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமா டிசைனும் நீங்கள் கற்றுக்கிட்டு அதிலிருந்து தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் இன்ஜினியராக மாற முடியும். ஒரு எம்இபிக்குள்ளேலாம் நீங்கள் அதுக்கப்புறமா தான் போக முடியும். ஸோ இது வந்து பேஸ். இதுவே உங்களுக்கு லைஃப் லாங் இதிலேயே நம்ம வேலை செய்யலாம்னு நீங்கள் நினைக்காதீங்க, அது கரெக்டே கிடையாது. இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கிட்டு இதை பேஸாக வச்சு கற்றுக்கிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும். அதுக்கான சப்போர்ட் எப்போவுமே எம்இசிலேருந்து உங்களுக்கு வந்து கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். அது நான் எல்லாம் முடிஞ்ச சப்போர்ட் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகே. ஸோ இப்போ அந்த கண்டிஷன்ஸ் ரொம்ப கிளியராக இருக்குது. இதான் இந்த ஸ்டார்ட் ஆகும். இந்த கோர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே லிங்க் ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்கள் ஃபார்ம் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள், நாங்களே ஃபோன் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். டவுட் ஏதாவது இருக்குது, கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதுக்கும் கீழே எங்கள் நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்கும், அதுக்கே நீங்கள் கால் பண்ணி இந்த டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். 20ஆம் தேதி பேஸ் ஸ்டார்ட் ஆகும், லிமிட்டட் சீட்ஸ் இருக்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக பாஸ்போர்ட் இருக்கணுங்க ஐயா, இல்லை ஒரு வாரத்தில் வந்துடும், 10 நாளில் வந்துடும்னாலும் எனக்கு ஓகே. பட் பாஸ்போர்ட் கம்பல்சரி உங்கள் நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்குள்ளே இருந்துச்சுன்னா பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் இந்த கோர்ஸ். இது நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது வெறும் 20,000 தான் பே பண்ண போகிறீங்க. பேலன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விசா டிக்கெட் எல்லாம் உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் பே பண்ணால் போதும். ஓகே. விசா ரெடி, ஜாப் ரெடி அப்படின்னு கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறமா நீங்கள் மீதி உள்ள 80,000 ரூபா பே பண்ணால் போதும். இதில் மெடிக்கல் கண்டிப்பாக இருக்கும். ஓகே. இப்போ வந்து சார் 20,000 ரூபா கட்டுறேன், நான் இங்கே வேலைக்கு போகிறேன், வேலை வாங்கி கொடுக்குறீங்க, நான் அப்ராட் போகும்போது மெடிக்கல் போடுறேன், அப்போ மெடிக்கல் நான் அன்ஃபிட் ஆகிட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னா, கண்டிப்பாக அன்ஃபிட் ஆகிட்டீங்க அப்படின்னா நம்ம அப்ராட் போக முடியாது. வேறு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் நீங்கள் அப்போ அந்த 80,000 ரூபா பே பண்ண வேண்டாம். பட் இந்த 20,000 ரூபா திருப்பி ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க, அது நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த 20,000 ரூபாய்க்கான இங்கே லோக்கல்லே நம்ம வந்து உங்களுக்கு பெட்டரான ஜாப்ஸ் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். ஸோ கரியர் பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கரியர் க்ரோத் ஆகிறதுக்கு எப்போவுமே நம்ம எம்இசி வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதை நீங்கள் உறுதுணையாக முழு மனதாக நம்பலாம். ஓகேவா? ஓகே. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.